ஒரு கள்ளி பேச்சு பேச அண்ணா புறப்படுகிறார். அதற்கு வெளியில் அவர் நடக்குகிறார்கள். அழுக்காத சட்டை தலை கழுந்து போடுகிறது. பத்திர பொத்தான் பத்திர உடம்பு சரியா போடாமல் உழைப்பு தடுக்கிறார்கள். என்ன தமிழ்நாடு ஒன்று இருக்கிற தமிழ்நாட்டில் அது ஒரு திமுக ஒரு கட்சி இருக்கிறது. அது மாநில உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் வந்திருக்க அண்ணா சொன்னார்கள். அப்படி அண்ணாவுக்கு இந்திராக பேசியவர்கள் அவர் பேச ஆரம்பித்த போது அண்ணா கிண்டல் அடித்தார்கள். இவர் என்ன பேச போகிறார் இல்லை கிழிக்க போக சொன்னார்கள். அண்ணா பேச பேச இரண்டு மணி நேரம் பேச பேச சபாவில் பிள்ளைகிறார் சட்டமன்றத்தில் பேசுவார்கள் பேசுவார்கள். ஆனால் பேருந்து அண்ணாவுக்கு என்று பெயர் உண்டு என்று சொன்னால் அதற்கு நாம் தலையெழுத்து மாற்றப்பட வேண்டும். இனி சுதந்திரம் பெற்ற 47 சுதந்திரப்பட்ட காலத்தில் 47 வரைக்கும் சென்னை நாடு தமிழ்நாடு யாரும் முன்மொழியவில்லை. ஆனால் 1967 அண்ணாவிட முதலமைச்சராக பொறுப்பு ஏற்று முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலே செந்தமிழ் வாடி இந்த புதிய சூட்டப்பட வேடி தீர்மானம் போட்டு தமிழ்நாடு என்று பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்த ஒரு வல்லை பெருத்த மனிதன் இருக்கிறான் சொன்னால் அதுதான் பேருந்து பிறந்தது அண்ணாவிட்டு. நீ சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். அண்ணாவே சாதாரண குரல் சொல்லக்கூடாது. இன்றைக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பொறுமையாக இன்றைக்கு சாதாரண குப்பன் சுப்பன் ரிக்ஷா ஓட்ட போதால கூலி வேலை செய்தால்தான் இன்னைக்கு அரசியல் நாம் ஈடுபடுகிறோம். ஒரு காலத்தை முட்டாம் முரசல் அல்லது பணக்காரர் அரசியல் இருப்பார்கள். நீ சாதாரண கூலி வேலை செய்த தொழிலாளர்களுக்கு தச்ச வேலை செய்த தொழிலாளர்கள் இன்றைக்கு மேடையில பேசுகிற சொன்னால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் பேருந்து அண்ணா. அக்கா இங்கு அமர்ந்து இருக்கிறாங்க சொன்னால் இது நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக பெருமை தேர்ந்தெடுத்தது அண்ணா அவர்கள் தான் அந்த பதவியை கொடுத்தார்கள். இது குப்பன் சுப்பனுக்கெல்லாம் இன்னைக்கு கே சீனிவாச உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் சாதாரண தங்கமாக செய்கின்றவரை ஒரு நாடாளுமன்ற சட்டப்படி அனுப்பி வைத்து அழகு பார்க்க செய்தவர் பேருந்து பெருமை அண்ணா அவர்கள். அப்படியாப்பட்ட ஆற்றல் மிக்க பேருந்த அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது. கண்ணை எங்கும் கட்டு பாடுகள் சொன்னார்கள். அண்ணா சொன்ன ஒன்றேக்கு ஒருவரும் தேர்வு சொன்னார்கள். அந்த காங்கிரஸுக்காக எடுத்தால் என்ன தெரியும் சாமி திட்டுகிறீர்களே ஒன்றே கூட ஒருவரே தேர்வு சொல்கிறேன் என்ன நியாயம் என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணா சொன்னார் நான் இந்தி அழியாத முஸ்லீம் நான் சிங்க அழியாத கிறிஸ்டின் நான் இந்து பூசாத ஹிந்து நான் எம்மதம் சம்மதம் ஒன்றே கூட ஒருவரே தேவன் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். நான் சாமானிய குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். என் வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த மக்களுடைய மக்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்காகத்தான் நான் அரசியல் ஈடுபட்டிருக்கிறேன். பெரியாருடைய கொள்கையில் ஈடுபட்டாலும் பெரியார் தேர்தல் சந்திக்காதவர் நான் தேர்தலை சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆவலோடு தேர்தலை சந்தித்தால்தான் நான் சட்டமன்ற நடவடிக்கை போனால்தான் நான் யாருக்கும் இருந்தாலும் நாமே மக்களை சேவை செய்ய முடியும் என்ற கொள்கையை பின்பற்றி அந்த அரசியல் கொண்டு வந்தவர் பேருந்தை பிறந்தே அண்ணாவிட்டு. சட்டமன்றத்தவர்கள் கேட்கிறார்கள் என்ன கேள்வி கேட்கிறார் சொன்னால் விநாயகர் முதல் தலைவராக அண்ணாவை பார்த்து அண்ணா அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருப்பீர்கள் அரசு பேருந்துகளில் நீங்கள் திருக்குறள் எழுதுகிறீர்கள் யாராரான காக்க காவக்கா சோதம்பர் 10 எழுதுகிறே அது யாருக்காக எழுதுகிறீர்கள் கன்றுக்கும் தெய்வருக்குமாறு கேட்டார்கள். அண்ணா எழுதி ஒரே அடி அடித்தார் இது யார் யாருக்கு நாக்கு இருந்ததோ எல்லோருக்கும் அந்த குறை தங்கும் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு சொல்லிலும் பட்டு பட்டுக்கு பதில் சொல்லிய ஆற்றல் தெரிஞ்ச பிறந்த அண்ணா அவர்களுக்கு. ஆனால் அந்த அண்ணாவைக்கு பெருமை தேடி தருகின்ற திமுக உருவாக்கப்பட தலைவனை காப்பாற்ற திமுக வழியில்லை. இன்னைக்கு அப்பன் கருணாநிதிக்கு 3 நிமிடங்கள்லாம் செலவழிக்கிறார்கள். அவர்கள் பாராட்டு கொண்டாடுகிறார்கள் நூற்றாண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் முச்சந்திரம் செலவழிக்கிறார்கள். ஆனால் அந்த திமுக யார் உருவாக்கப்பட்டது முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
சிந்தித்துப்படுத்தப்பட வேண்டும். நாகரிகன் தலைவனுக்கு நூற்றாண்டு நடத்தியோ அந்த நூற்றாண்டு யாரை வைத்து நடத்தினோ பாரத பிரதமர் மத்திய அரசு வர வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தார் ஏற்பாடியார். ஆனால் அதை மத்திய அரசு எடுக்கவில்லை, நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார். மத்திய அரசு அமைச்சர் அன்புடன் சொன்னார்கள், எங்கள் அண்ணன் இருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரதமர் தான் வர வேண்டும், இல்லை என்றால் எங்கள் தேவையில்லை என்று சொல்லி எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியாக பிரச்சத்தலம் எந்த மாநிலத்தை அவர் கையாக தேர்ந்து விரைவுபடுத்தியவர் அண்ணன் எடப்பாடியார். ஆனா இன்றைய கருணாநிதி பிள்ளை முருகசகை செய்திருக்காத்தீங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி இவங்களுக்கு ஆகாது, எதிர்ப்பு எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்கள், ஆனா வெளியே பேசிக் கொள்கிறார்கள், ஆனா டெல்லியில போனா சரணாகதியை அடங்கி விடுகிறார்கள். இனி நூற்றாண்டு நாணயத்தை கருணாநிதி தேர்ந்து வைப்பதிலே அவர்கள் பெருமைப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால், நான் கேட்கிறேன், ஒரு பிரதமர் நரேந்திர மோடி தெரிந்திருந்தால் நாங்களே பாராட்டி இருப்போம். ஆனால் ஒரு மத்திய கேபினட் அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஒரு முதலமைச்சர் இந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு உரை கொண்டு வந்து ஒரு வரலாற்றுக்காரை கொண்டு வந்து நீங்கள் கருணாநிதிக்கு நாளைய திறந்திருக்கிறீங்களே, இது நியாயமா உணர்வு இருக்கதா, தமிழ் பண்பாடு இருக்கா என்று பார்க்கப்பட வேண்டும். ஆனா என் தலைவனுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு தமிழன், பச்சை தமிழன், சேலத்தில் பிறந்த தமிழன், அந்த எடப்பாடியார் திறந்தார். அவருடைய ஆட்சியை பார்த்தீர்கள், எப்படியாப்பட்ட ஆட்சி, சும்மா 4 ஆண்டு காலம் கண்ண ஒத்தி நின்ற ஆட்சி, உலக பாராட்டி ஆட்சி, இனி வறட்சி, ஒரு வருடம் ஒரு ஆண்டு வெள்ளம் புயல் உயர்ந்த கொரோனா, இரு போராட்டம் அத்தனையும் சமாளித்து 4 ஆண்டு காலட்சத்திலே அண்ணன் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் சாதாரண வேலைப்பாடு குழந்தைகளுக்கு 7.5% மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்து வாழ வைத்த பெருமை அந்த எடப்பாடியாருக்கு உண்டு உண்டு என்று சொல்லி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கழகம் வெற்றிவாக சூடும், நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு மாற்று கட்சி கசப்பு இருக்கும், அந்த கசப்பையில தூக்கி போட்டு அந்த மாவட்ட கழக பிஜி வெங்கடேஷ் பாபு என்ன சொல்லுகிறாரோ அவர் பின்னாலே கரை சேர்ந்து திமுக என்ற கட்சியை நாம் ஒழிக்க வேண்டும், ஒழுக்க வேண்டும். அந்த கட்சி இருந்தால் நம்ம தலைமுறைகள் வாழாது, குடிக்காராகி இஞ்சாவுக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாகி நம் பிள்ளைகள் சாவார்கள். அதே போல அந்த பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் நீ ஆதரவு சின்னம் இரட்டையில இரட்டையில இரட்டை சொல்லி வாழ்க பிரச்சனை அண்ணா புகழ், வாழ்க எங்கேயும் புகழ், வாழ்க அண்ணா வெளியே அனைத்து நல்லா தீர்ந்து சொல்லி விலை பெறுகிறேன் என்று வணக்கம்.